ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜி. அண்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிடி ஸ்கொயர். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மார்னிங் 5:00 ஆகுது. எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்ட்டு நான் அங்கே போன உடனே உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு ரைடுக்கு நம்ம ஹார்ஸ் வந்து ரெடியாக நிற்கிது. ஸோ நம்ம கிளம்பலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஹார்ஸ் ரெடியாக நிற்கிது, நம்ம வந்து போகலாம். போயிட்டு அங்கே போயிட்டு மற்ற எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் மார்ஷ் லேண்ட், அங்கே தான் இருக்கோம் நம்ம. அதாவது இந்த லேக்கில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸான பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப பிகினர்ஸில் எங்கே போகணும் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கும்ல. நீங்கள் ஒன்றும் இல்லை, சோழிங்கநல்லூர் மார்ஷ் லேண்ட் அப்படின்ட்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு நிறையா ஃபோட்டோஸ். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட், சூப்பர் கிளைமேட். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ்லாம் வந்து இருந்தாலும் நான் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் மட்டும் போடுறேன் நான். அப்புறம் இதை அவங்ககிட்டயும் வாங்கி நிறையா பிக்சர்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பா. ஓகே, இதுதான் மாமா பையன், நேம் வந்து தினேஷ். சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாம் போவேணாம். சரி சொல்லு மச்சான், இப்போ வந்து உனக்கு இதில் எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு, அண்ட் தென் வந்து இதை எப்படி நீ பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ற? ஆக்சுவலாக எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்தே நமக்கு கொஞ்சம் இந்த இயற்கை மேலாம் அதிகமாகவே லவ் இருக்கும். எங்கன்னா போகணும் வரணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், ஆக்சுவலாக பிடிக்காது. எங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கணும், எதனா டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு. அட் த சேம் டைம் ஆக்சுவலாக இயற்கை மேலே வந்து அதிகமாகவே லவ் இருக்கும். ஸோ எதனா ஒரு பறவையை பார்க்குறப்பையோ ஒரு அனிமலை பார்க்குறப்பையோ அதை நம்ம எதனா ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஆனால் நம்ம என்ன தான் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் மொபைலெல்லாம் பிக் எடுத்தால் பறவை இருக்கிற டிஸ்டன்ஸ்லலாம் நம்மளாலாம் ஒரு கரெக்டான ஒரு இமேஜெலாம் நம்மளால எடுக்க முடியாது. கரெக்ட், ஏன்னா நான் இப்போ பட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் லெவல் எதனா பண்ணால் தான் ஒரு விஷயத்தை ஓரளவாச்சு பண்ண முடியும் அப்படின்ட்டு மைண்டு தோணுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் கேமரா வாங்கணும்னு வீட்டிலலாம் போய் கேட்டால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன்னா கேமராவோட ரேட்லாம் மினிமம் ஒரு 30-40K அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஜாபுக்கு போய் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன். ஸோ ஜாப் வந்துட்டு அதேமாரி டிஎஸ்எல்ஆர் அப்படியே வாங்கியாச்சு. வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுக்காக எதுவும் ப்ரொஃபஷ்னலாக எதுவும் கோர்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் அட்டன் பண்ணல. நான் நிறையா லேர்ன் பண்ணது ஆக்சுவலாக இந்த ஒரு பிளேஸில் தான். இந்த பிளேஸே கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இமேஜ் எடுக்கிறப்பலாம் இமேஜே வராது. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறப்பே ஆட்டோவில் எடுக்கணும்னா எடுக்கலாம், பட் ஆட்டோவிலலாம் எடுத்தால் எடுக்கக்கூடாது, மேனுவலில் எடுக்கணும் அப்படின்னு சிலப்பெல்லாம் சொன்னாங்க. மேனுவல்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டே இமேஜ் தான் வரும், ஒன்று ஃபுல் பிளாக்கு இல்லைன்னா ஃபுல் ஒயிட்டு, அந்த சப்ஜெக்டே எதுவுமே இருக்காது. அப்புறமா தான் டிஎஸ்எல்ஆர் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எப்படிலாம் டேட்டா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஐஎஸ்ஓனா என்ன, அப்ரச்சர்னா என்ன, ஷட்டர் ஸ்பீட்னா என்ன, இதை பற்றிலாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்து நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இமேஜே வர ஆரம்பிச்சது. எந்தெந்த இமேஜ் எப்படி எடுக்கணும், எதுக்கு எவ்வளோ ஐஎஸ்ஓ வேணும், எதுக்கு எவ்வளோ ஷட்டர் வேணும். ஸோ இந்த பேட் ஃபோட்டோகிராஃபிலாம் வரப்பெல்லாம் நமக்கு நிறையா அந்த ஷட்டர் ஸ்பீடெலாம் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டால் தான் அந்த ஒரு பறவையோட மூமெண்ட்டை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணவும் முடியும், நிறைய விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ண முடியும். இதிலலாம் ஷேக்கிங்காக எடுத்தாலாம் நல்லா இருக்காது. ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஓகே ஓகே. இந்த பிளேஸ் மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் இது மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கா, இல்லை நீ போயிருக்கியா அங்கெல்லாம்? இல்லை நிறைய பிளேசஸ் இருக்குது, ஆனால் எனக்கு என்னமோ இந்த பிளேஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இப்போ பள்ளிக்கரணையெல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், அந்தளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் இங்கே வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் நல்ல பிக்கெலாம் எடுக்க முடியும், நல்லா கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நான் இந்த இடத்த தான் ஆக்சுவலாக ரொம்பவே வருவேன். காலையிலே ஆக்சுவலாக ரொம்ப ஏர்லி மணியே வந்துடுவேன், சன்ரைஸ் பிஃபோராகவே வந்துடும். அப்போ லைட்டிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இது ரொம்ப பெரிய இடம் இல்லையா, ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த இடம். நம்ம எங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு தேடிட்டே இருப்பேன் அந்த இடத்த. சன்ரைஸ் வரதுக்கு முன்னாடியே எங்கன்னா ஒரு இடத்த பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா சன்லைட் வந்ததுக்கப்புறமா அது சும்மா டேக் ஆஃப் ஆகுறது, சும்மா அந்த விங்ஸ் ஓப்பன் பண்ணுறது, எதனா அப்பப்போ இந்த மீன்லாம் சாப்பிட்றது, அதெல்லாம் எடுக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பறவைலாம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நல்லா கிளியர் இமேஜ் கொடுத்தாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பிகினர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஓகே, பட் வந்து கேமரா எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எங்கே போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து எடுக்கணும் அப்படின்னே தெரியாது.
ஸோ அதை பற்றி நீ எதனா சொல்லணுமா இல்லை அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவ சொல்லணும் அப்படின்னா? நெக்ஸ்டாக என்னை பொறுத்தளவு என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா எடுத்தனையுமே ஃபுல் இன்ட்ரெஸ்ட்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய லென்ஸு ரொம்ப ஹைஃபையான பாடி அதெல்லாம் எடுத்து லேர்ன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராலாம் ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்லாம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம என்ட்ரி லெவலில் ஒரு கேமரா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்தெந்த ஏரியாலாம் நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வாங்கினா தான் நமக்கு என்ன தெரியும், நமக்கு இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கணும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எடுத்தோடனே நம்ம டாப்பாக வாங்கிக்கலாம், காசை போட்டு 1 lakh 3 lakh இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. என்ட்ரி லெவலில் ஒரு டிஎஸ்எல்ஆர் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அது எந்த கேமரா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜஸ்ட் லேர்ன் பண்ண தான் போகிறோம். லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி, அப்புறம் நம்ம எதில் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் அதிகமாக வளருதோ அதை வச்சு வாங்கி டேஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறப்ப நான் கேமரா எடுத்துகிட்டு வருவேன், பறவை நிறையா உட்காந்துருக்கும், நான் படிக்க வேகமாக நடந்து போய்ட்டு எடுத்துடலான்னு போவேன், அது பாய் சொல்லிட்டு எங்கேயோ போயிடும். ஸோ அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஜாஸ்தியாக பயப்படும். ஆக்சுவலாக பரவாயில்ல நம்மளை அட்டாக் பண்ண வராங்களோ, நம்மளை எதனா பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் ஆக்சுவலாக நிறையாவே இருக்கும் பறவைக்கு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்னென்னா நம்ம பொறுமையாக தான் அப்ரோச் பண்ணணும், ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும், ரொம்ப பொறுமையாக தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ரொம்ப போனோம் பறவை இருக்குது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலான்லாம் போகவே முடியாது, ரொம்ப பொறுமை வேணும் ஆக்சுவலாக. இதெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு சைலண்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். எடுத்தோன்னே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, யாரும் ஃபோட்டோ எடுக்க ஃபஸ்ட் நம்ம என்ன அது ஆக்சுவலாக என்னென்னலாம் பண்ணுது, எங்கே போகுது, என்ன வருது, அது என்னென்னலாம் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சமாச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அங்கே பொறுமையாக உட்காந்துருந்தாலே நமக்கு நல்ல இமேஜ் ஆக்சுவலாக எடுக்கிறது. நம்ம எதை தேடி போகிறோமோ அதை பார்க்குறப்பே நமக்கு ஓகே நம்ம அதை பார்த்துட்டோம், நம்ம அழகாக இருந்துச்சு அப்படின்னு. நம்ம ஆக்சுவலாக பார்க்குறதெல்லாம் எவ்வளவோ இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்மளால் கேப்சர் பண்ணி டெலிவரி பண்ணலாம் முடியாது. சில விஷயத்தில் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ நாலு பேருக்கு இந்த இமேஜ் அனுப்பணும், இன்ஸ்டால போடணும், எஃபில போடணும், லைக் வரணும், அதை தாண்டி இதெல்லாம் ஒரு ஃபீலிங் சம்மந்தப்பட்டது தான். இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனால பெரிய பெரிய ப்ரொமோஷன் வாங்கியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல, உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் தான் பண்ணுறீங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணாலே இப்போதான். அது மாதிரி இப்போ நீயும் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பில்ல? ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறப்ப டிஃப்ரெண்ட்டாக பறவை இருந்தாலே எடுக்கணும்னு தோணும், பட் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த பறவைலாம் இங்கெல்லாம் வராதுல்ல, இதெல்லாம் வந்துருக்குல்ல, செமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளெமிங்கோ பேர்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்காகலாம் நிறையா தடவை ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனால் அது ரொம்ப ரேரு. ஆனால் இங்கே நான் பல தடவை எடுத்திருக்கேன் இமேஜஸ்லாம். அதான் ஆக்சுவலாக நீ வரும்போது கூட சொன்ன அது இங்கே தான் உட்காந்துருக்கு அப்படின்ட்டு, ஏன்னா நமக்கு பேரெல்லாம் எதுவுமே தெரியாது இல்லை. ஸோ அதனால் அப்படி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சிலதெல்லாம் இப்போ இந்த வாத்து இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவல் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த இங்கே இருக்கிற வாத்துலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் ஃபாரின் அங்கேருந்து வந்துட்டு இங்கே இனப்பெருக்கம் செஞ்சு அதோட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி நார்மல் வாத்துலாம் அது கிடையாது, எல்லாமே ஃபாரின் அந்த மாதிரி அங்கேருந்து வந்து பறந்து வந்து இங்கே இனப்பெருக்கம் பண்ணி அதோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து இப்போ பிகினர்ஸ் போகிறாங்க, அவங்க இதுவரையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ளஸ் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க எது எடுத்தாலுமே அப்பா செம்மையாக எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு தான் நினப்பாங்க. பட் அதை யார்கிட்டனா காட்டும் போது இல்லை ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட காட்டும் போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றா, இது மாதிரி நிறையா வரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்க டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. டீமோட்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அதை விட்டுடலாமா இல்லைனா நமக்கு வராது அப்படின்னு நினச்சிடலாம். இல்லை ஒன்றுமே இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. சில பேர் வந்து சில விஷயத்த சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க, சில பேர் லேட்டாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதேமாதிரி தான் இதுவும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை லேர்ன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் வந்து லைவாக இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிப்பாங்க. சில பேர் ஆக்சுவலாக நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது, நிறையா புக்ஸ் படிக்கிறது, அது மூலமாக நாலேஜை வந்து கேதர் பண்ணிப்பாங்க. என்ன தான் கேதர் பண்ணாலுமே வந்து இந்த வைல்ட் லைஃப்னு வரப்போ கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும், ரொம்ப பொறுமையாக இருக்கும். அந்த பேஷன் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு தானாக வந்துடும், மற்றவங்க சொல்லி தான் வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் இப்போ ஒரு பறவைங்க உட்காந்துட்டுனா உடனேலாம் எடுக்க முடியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா இருக்கும், ஆனால் அதில் நமக்கு எது தேவையோ அதை எடுக்கிறப்ப தான் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கிடைக்கி அதை எல்லாத்தையும் எடுக்கிறப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்காது. ஓகே, நமக்கு எது வேணுமோ அப்போ தான் எடுக்க முடியாது எக்ஸாக்ட். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்த பிக்சர் இப்போ நமக்கு தெரியாது, நம்ம இதை எடுத்தது ஒரு டிஃப்ரெண்டான பிக்சர் தான் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. பட் வந்து அதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் ஓகே இந்த மாதிரி ஒன்று நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்க்கும்போது தான்
எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க ஃபீட்பேக்குன்ட்டு ஒன்று வரும். அந்த ஃபீட்பேக் வரும்போது அதை எப்படி ஏற்றுக்கணும், இப்போ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ? ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஒரு இமேஜுமே ஆக்சுவலாக ஒரு ஒரு ஸ்டைல் தான். இப்போ நீ எடுக்கிற ஒரு இமேஜை திரும்ப என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா அப்ப இருக்கிற ஃப்ரேமிங் வேற நான் வைக்கிற ஃப்ரேமிங் வேற, கண்டிப்பா அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். மத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்டுக்குவாங்க, பட் அதெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அதை பேஸ் படியெல்லாம் நீங்க போக வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இந்த வசதி இவ்வளவு நேரம் பாத்திருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல போட்டுக்கோங்க. பட் அதை தாண்டி என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை தான், எந்த விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். எடுத்தோடனே ப்ராசஸ் பண்ணிட்டா நல்லா இருக்காது. அதை தாண்டி நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. நாலு பேருக்கு என்ன பிடிச்சிருக்கிறது, நமக்கு எதனா பிடிச்சிருந்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அன்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் ஜி அண்ட் தினேஷ். பாய் பாய்.